வணக்கம். இன்றைக்கி நாம் கம்ப்யூட்டரில் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் மார்க் ஷீட் க்ரியேட் பண்ணுறது எப்படி அப்படின்றத ஒரு ஃபஸ்ட்டு பார்ட்டாக பார்க்க போகிறோம். இந்த டியூட்டோரியலில் என்னத்தை பற்றி சொல்லியிருக்கோம் அப்படின்னா, மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் மூலமாக எப்படி மார்க் ஷீட்டை க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம். இந்த டியூட்டோரியலில் நமக்காக மதுரையிலிருந்து சம்சுதீன் அவர்கள் வந்து வழங்கியிருக்காரு. சம்சுதீனுக்கு நம்ம சேனல் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அவர் வந்து இந்த வேர்ட் எக்ஸல்லாம் நம்மளை மாதிரியே நல்ல இன்ட்ரெஸ்ட் காட்டுறாரு. ஓகேங்களா, வாங்க இப்போ டியூட்டோரியல பார்ப்போம். வாங்க சம்சுதீன், உங்களுடைய டியூட்டோரியல ஸ்டார்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். சம்சுதீன், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டியூட்டோரியல் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் எக்ஸலை பற்றின ஒரு டியூட்டோரியல். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் இதில் நாங்கள் சொல்லக்கூடிய ஷார்ட்கட் மற்றும் கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு புரியும். ஸோ வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ எக்ஸல் அப்படின்னா வந்து நம்ம நிறைய ஆஃபீஸ்களில், ஐடி கம்பெனி, அப்புறம் ஸ்கூல் காலேஜ், இதில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டோட டேட்டா பேஸ், ஆஃபீஸில் உள்ள ஸ்டாஃபோட டேட்டா பேஸ், அவங்களோட சேலரி டீட்டெயில்ஸ், இந்த மாதிரி எல்லாமே மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த எக்ஸல் ஷீட் வந்து ஒரு உதவியாக இருக்குது. இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. மார்க் ஸ்டேட்மெண்ட், வி லுக்கப்பு, அப்புறம் இன்னும் நிறையா சார்ட்ஸ் நிறையா கொடுக்கலாம். நான் இதில் உங்களுக்கு செஞ்சு காட்டப்படுறது மார்க் ஸ்டேட்மெண்ட் க்ரியேட் பண்ணுறது மட்டும். இதை வந்து ஒரு டியூட்டோரியலாக வழங்குகிறோம். இப்போ வந்து இதில் எக்ஸலில் வந்து டிஃபால்ட்டாக மூணு சீட் இருக்கும். ஃபஸ்ட்டு சீட்டில் நம்ம டிஃபால்ட்டாக இருக்கும், ரெண்டாவது சீட்டு வேணால் நம்ம இறக்கிட்டே போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கா அந்த எக்ஸலோட இன்டர்ஃபேஸு. இப்போ பாருங்க, இது ரெண்டாவது சீட்டு, இது மூணாவது சீட்டு. இப்படி சீட் டூக்கு போகிறதுக்கு கண்ட்ரோல் பேஜ் டவுன் கொடுத்தீங்கன்னா சீட் டூக்கு மூவ் ஆகும். அதே ப்ரீவியஸ் சீட்டு போனால் கண்ட்ரோல் பேஜ் அப்பு. இது மாதிரி மூணு சீட் இருக்குது. இல்லை நம்ம லெஃப்ட் டு ரைட் போச்சு அப்படின்னா காலம், ரைட்டு டு லெஃப்ட்டு, லெஃப்ட் டு ரைட்டு போனால் ரோ, லெஃப்ட் டு ரைட், ரைட்டு டு லெஃப்ட் போச்சுன்னா ரோ, அப்புறம் அப் டு டவுன், டவுன் டு அப் போச்சுன்னா காலம். இப்போ பாருங்க, முதல் ரோ வந்து நம்ம பிளாங்காக விட்டுறணும், ஏன்னா இதில் வந்து நம்ம ஹெட்டிங் டைப் பண்ணணும். சரி, அது கடைசியில் டைப் பண்ணிக்கலாம். அதுக்கு முதல்ல நம்ம என்ட்ரி பண்ண ஆரம்பிச்சிடும். ஃபர்ஸ்ட் சீரியல் நம்பர், இது சீரியல் நம்பர்னு போடலாம், இல்லை எஸ் டாட் நோன் கூட கொடுத்தாலும் போதும். இப்போ நான் சீரியல் நம்பர்னு போட்டிருக்கேன். இப்போ நேம், ஸ்டூடண்ட், ஒரு ஸ்கூலுக்குள்ள மார்க் ஷீட், ஸ்டூடண்டோட நேம், நேம். அடுத்து இப்ப சப்ஜெக்ட் சி, சி த்ரீல வந்து சப்ஜெக்டோட நேம் தமிழ். அஞ்சு சப்ஜெக்ட்னா அஞ்சு சப்ஜெக்டையும் நம்ம போடுறோம். இப்ப இங்கிலீஷ், நெக்ஸ்ட் மேக்ஸ், சயின்ஸ், அடுத்து சோசியல். இப்போ அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்றதுக்கு ரைட் ஆரோ கொடுக்கலாம், லெஃப்ட் ஆரோ கொடுத்தனா ப்ரீவியஸ் ரோ போகும், டேப் கொடுக்கலாம், ஷிஃப்ட் டேப் கொடுத்தீங்கன்னா ப்ரீவியஸ். இந்த ஆரோ கீஸும் டேப்ஸும் நீங்க பயன்படுத்திக்கலாம். இந்த ரோ பொறுத்தவரை, எக்ஸல் பொறுத்தவரை நல்லா யூஸ் பண்றதுக்கு எளிமையா இருக்கும். சப்ஜெக்ட் முடிஞ்சு. இப்போ ஹெச் காலத்துல டோட்டல் ஹெட்டிங் போடுறோம், டோட்டல் ஹெட்டிங் போடுறோம். அடுத்து IMU MARKS. மினிமம் மார்க்ஸ். இப்போ ஹெட்டிங் முடிஞ்சு, மொத வேலை முடிஞ்சு. இப்போ வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கா நம்ம மார்க் போடுவோம். வாங்க ஃபர்ஸ்ட் சீரியல் நம்பர். சீரியல் நம்பர்னு வரும்போது நம்ம வந்து எப்படியாவது எடுத்த முதல் ஒன்று ரெண்டுன்னு போட வேண்டாம், ஏதாவது ஒரு ஆல்பாபெடிக் சேர்த்தாவது போடணும், அப்போதான் வந்து அது சீரியல் நம்பர் அப்படின்ட்டு கணிக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு ஒவ்வொரு காலேஜ்லையும் ஒவ்வொரு கோட் நம்பர் வச்சிருப்பாங்க. இப்போ R7HSP1, இப்போ 11207 0PD, இந்த மாதிரி ஏதாவது ஒரு எழுத்து வச்சு அவங்களுக்குன்னு ஒரு கோடு வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் இங்கே நம்ம சும்மா ஒரு டெமோ மார்க் ஷீட்மெண்ட் அப்படின்றதுக்காக வந்து
இல்ல சீரியல் நம்பர் அப்படிங்கறத சும்மா A.1 அப்படி மட்டும் குடுக்குறேன். Edit A.1. A.1 sheet 1 table B3. B3 இப்படி சொல்லிட்டே வரும். B3. இப்ப நேம் B காலம் ஃபுல்லா நேமா இருக்கும். நேம் அரவிந்த் ராஜா. Edit RAVINDA ரவிந்த் RAJA. இப்ப பேரும் சீரியல் நம்பரும் போட்டாச்சு. இப்ப அவருக்குரிய மார்க் தமிழுக்குள்ள மார்க் என்ட்ரி பண்றோம். நல்லா கொஞ்சம் நிறையவே குடுக்குறோம். 59 தமிழ்ல 59 இங்கிலீஷ்ல 68 பாருங்க. இது சி காலத்துல பூரா, அதாவது ஒவ்வொன்றும் கரெக்டா சப்ஜெக்ட் வைஸாக தான் போட்டுட்டு வரேன். மேக்ஸுக்கு போடுறோம். இ காலத்துல ஃபுல்லா மேக்ஸ். அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. இது கொஞ்சம் பெரிய ஃபார்முலா தான், ஆனா ஈஸி. அதான் சொல்றேன் பாருங்க. ஈக்குவல் இஃப் லெஃப்ட் பேரண்ட் அண்ட் லெஃப்ட் பேரண்ட் C3. இது வந்து மூணாவது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது C3 த்ரீயோட ரோ. இது அதில் C3:G3 சாரி, இப்போ சொல்கிற ஃபார்முலா கரெக்டாக சொல்கிறேன் பாருங்க. ஈக்குவல் இஃப் லெஃப்ட் பேரண்ட் அண்ட் லெஃப்ட் பேரண்ட் C3 greater than 35, B3 greater than 35, E3 greater than 35, F3 greater than 35, G3 greater than 35, right parent, quote, pass quote, quote, fail quote, right parent, ஒரு என்ட்ரி கொடுக்கணும். இப்ப திரும்ப சொல்றேன் பாருங்க. ஈக்குவல் டு இஃப் லெஃப்ட் பேரண்ட் அண்ட் லெஃப்ட் பேரண்ட் C3 greater than 35, D3 greater than 35, E3 greater than 35, F3 greater than 35, G3 greater than 35, right parent, quote, pass quote, quote, fail quote, right parent, enter. இந்த ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணோம்னா அந்த இடத்துல உங்களுக்கு பாஸா ஃபெயிலா அப்படின்னு போட்டுரும். இதான் இப்ப அப்ளை பண்றேன். IF if right paren, right paren, left paren, AAD and left paren, C3 greater 3 5 35, இது எதையும் ஸ்பேஸ் விட கூடாது. D3 greater 3 I 35, E3 greater 3 I 35, G3 greater 3 I 35, left paren, left
right paren, comma, greater, greater, comma, left quote. Brace, left brace, left brace, left, quote, pass quote, P-A-S-S, pass quote, comma, quote, quote, fail quote, F-E-I-L-E, fail quote, right paren, enter, right paren, sheet 1, பாத்தீங்களா பாஸ் அப்படின்னு வந்துருச்சு. இந்த ஃபார்ம்ல அப்ளை பண்ணிட்டா பாஸ் அப்படின்னு வரும். அடுத்து வந்து உங்களுக்கு பாஸ் போட்ட எல்லா பாடத்திலையும் பாஸா இருக்கனால இவருக்கு வந்து பாஸ் அப்படின்னு ஒரு பாடம் ஃபெயில் ஆனாலும் ஃபெயில் தான். இந்த ஃபார்ம்ல வந்து கிரேடட் எப்படி போடணும்னா ஷிஃப்ட் ஃபுல் ஸ்டாப் கொடுத்தீங்கன்னா கிரேடட் வரும். கோட் சிம்பிளுக்கு வந்து ஷிஃப்ட் அப்பாஸ்ட்ரஃபி இதான் கோட்டு. இந்த ஃபேக்டரையும் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். அடுத்து இந்த 35 இடையில ஏன் சொல்றேன் அப்படின்னா இந்த 35 எடுத்தா பாஸ் min m i n left parent min left paren c3 colon 3 c3 colon g 3 3 right parent enter g3 line line right paren enter sheet 1 41 first formula l4 41 அதாவது குறைஞ்சது 41 அதிகமா 79 இவ்வளவுதான் மார்க் ஸ்டேட்மெண்ட். ஒரு ஆளுக்கு முடிஞ்சு. இது மாதிரி எல்லாருக்கும் வரிசையா போடலாம். இப்படி வரிசையா நம்ம எந்த தப்பும் செய்யாம கரெக்டா எந்த எரரும் இல்லாம நம்ம பண்ணிட்டே போனோம் அப்படின்னா நம்ம மார்க் என்ட்ரி பண்ண ரைட் எரவோ டேபோ கொடுக்க கொடுக்க அடுத்து நம்ம என்ன போட்டோமோ அது பூரா தானா என்ட்ரி ஆகிட்டு வரும். இப்போதைக்கு சும்மா ரெண்டு பேருக்கு நான் வந்து போட்டு காட்டியிருக்கேன். இப்ப முதல்ல சொன்னேன் பாத்தீங்களா அந்த ஹெட்டிங் எப்படி போடுறது அப்படின்னு. Serial number dropped. A1. A1. அந்த மேல உள்ள அந்த காலத்துல கர்சரை வச்சிட்டு ஷிஃப்ட் ரைட் அரோ கொடுத்துட்டு A2 A1ல இருந்து J1 வரைக்கும் செலக்ட் பண்ணனும். பாருங்க. One through one. பிரிக்கணும் அதாவது மொத்தமா இருக்க கட்டமா கொண்டு வரணும். இத இப்ப பாருங்க அப்ளிகேஷன் கீ பிரஸ் பண்றோம். clear content filter sub menu filter sub menu இதெல்லாம் பெருக்கி தேவையில்ல. format cell இங்க ஒரு என்ட்ரி கொடுக்கணும். format cell dialog general set இங்க இவ்வளவுதாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா வரிசையா டேப் கொடுத்துட்டே போகணும். ஃபர்ஸ்ட் எடுத்தவனே அலைன்மெண்ட் வேணும். நம்பர் மோட்ல நிக்கும். நம்ம கண்ட்ரோல் டேப் கொடுத்தோம்னா அலைன்மெண்ட் டேபுக்கு வரும். டேப் கண்ட்ரோல் அலைன்மெண்ட் டேப் செலக்டட் வந்துருச்சா. இங்க டேப் கொடுத்துட்டே போனீங்கன்னா அலைன்மெண்ட் மெர்ஜ் செல் அப்படின்னு இருக்கும். மெர்ஜ் செல் செக் பாக்ஸ் நாட் செக் அப்படின்னு இருக்கும். அதுல நம்ம செக் வைக்கிறோம். வாங்க பண்ணுவோம். format cells dialog text alignment indent colon edit all format cells dialog text alignment text control wrap text checkbox not shrink to fit merge cells checkbox not check இதை பாருங்க இங்கதா இதை செக் வச்சுட்டு ஓகே கொடுக்கணும். the green edit out format cells dialog text format cells okay button microsoft text இப்ப பாருங்க இப்ப வந்து பிரிஞ்சிருச்சு. இங்க one from l1 a1 to l1 அப்படினு வருது. இப்ப மேல அதாவது இங்க மார்க் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள ஹெட்டிங் போட்ட அளவுக்கு இங்க பிரிச்சாச்சு. இதுக்கு சீட்டுக்கு ஒரு ஹெட்டிங் போட போறோம். இப்ப இன்டர்னல் மார்க் ஷீட் 2019 போடுறேன் பாருங்க. போட்டாலும் எல்லாமே அழகாத்தான் இருக்கும்.
19. சரி ரைட். இவ்வளவுதான். இப்போ போட்டாச்சு. இப்போ எப்படி இருக்கு பாருங்க. Sheet 1 table serial number from internal mark list 2019 1 through L1. இப்போ இன்டர்னல் மார்க் லிஸ்ட் 2019 A1 through L1. அதாவது A1 ல இருந்து L வரைக்கும் நம்ம ஒரே கட்டமா போட்டுறோம். சேர்த்து வச்சிருக்கோம். அத வந்து இப்படி காட்டுது. இவ்வளவுதான் ஒரு எக்ஸல்ல மார்க் ஸ்டேட்மெண்ட் கிரியேட் பண்றது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ வந்து என்ன போடுறது அப்படின்றது நீங்க கமெண்ட் பண்றதுலாம் இருக்கு. ஏன்னா இது என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ அப்படின்றதுனால என்னோட வாய்ஸ் கொஞ்சம் கிளியரன்ஸ் இல்லாமல் இருக்கலாம். ஒருவேளை ஏதாவது தவறுகள் எதுவும் இருந்திருந்தா மன்னிச்சிருங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் இதெல்லாம் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது சம்ஸ்கிருதி. நன்றி.